வணக்கம் ஐயா. இப்போது நான் ஒரு முயற்சி இல்லாமல் இருந்தேன், வந்துடுச்சு அப்படின்றத நான் எப்படி உணர்றது? நான் இப்போ ஒரு ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்றத நான் எப்படி உணர்றது? அது எப்படி எனக்குள்ளார இருக்குது அப்படின்றத புரியும். இல்லை, நீங்கள் வந்து பழையபடியும் எதிர்பார்ப்பு தானே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் லிபரேஷனை கூட எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஏதோ அடையிறதுக்கு வேண்டியது தானே வந்துகிட்ருக்கு. நீங்கள் லிபரேஷனை கூட நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. அதுவாக ஏங்கணும். அது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தான். உங்கள் மனசை பொறுத்த அளவில் நீங்கள் அதுவாக ஏங்குற மாதிரி ஒரு தன்மைக்கு போயிடும். நீங்களாக ஏற்கக்கூடாது. நீங்களாக ஏற்கனீங்கன்னு சொன்னால் டிமாண்ட் பண்ணுவீங்க, இது வேணும் இது வேண்டான்னு டிமாண்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து மனசை பொறுத்தளவு உங்களுக்கு அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மனசை எக்கெடுங்கிட்டு போன்னு விட்ட மாதிரி விட்டுடுறீங்க. அப்போ அது அதுவாக இயங்குது. அது மூலிமா இப்போ என்ன பலன் கிடைக்கும்? அது நமக்கு எப்படி அதை தெரிஞ்சு? எப்போயுமே பலனில் தானே நம்ம கவனமே இருக்குது. என்ன பலன் கிடைக்கும்? பலனே வேண்டாங்கிறது தான் பலன். பலனே வேண்டாங்கிறதான் பலன். நீங்கள் பலன் என்ன பலன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு எதையோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கிற மாதிரி வந்துடுது. என்ன ஒன்றாலும் வந்துட்டு போட்டோங்கிறது தான். சொல்லப்போனான்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலான உங்களுடைய இயக்கத்தை பொறுத்த அளவில் எதுவுமே கரெக்ட், எல்லாமே கரெக்டு தாங்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன கிடைக்கும்னு சொன்னாலே ஏதோ ஒன்று நல்லது ஒரு அம்சம் இருக்குது, அதுதான் கரெக்டு, அதுதான் கிடைக்கணுங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படி இல்லை, எது ஒன்றாலும் எல்லாமே கரெக்டு தான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் தப்புங்கிறதே கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். தப்புன்னு இருந்தால் தானே சரியானது உங்களுக்கு வேண்டியிருக்கும். எல்லாமே கரெக்டுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டு, எல்லாமே அதான் பலன். எல்லாமே பலனாக உங்களுக்கு கிடைக்கிறதா? உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பலன் தான்.